எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொரு தகவலையும் சொல்லும்போது அது ஆதாரத்துடன் சொல்லணும், இல்லைன்னா நம்ம சொல்லவே கூடாது. அந்த மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆதாரத்தோடு தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோங்க. மோஸ்ட் சர்ச்சட் மூவி ஆன் கூகுள் 2021 எந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படம். அதாவது ஜெயிலர் திரைப்படத்தை தான் கூகுளில் அதிக பேர் தேடி இருக்காங்க. அதற்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாப்புலர் நம்பர் ஒன் மோஸ்ட் சர்ச்சட் மூவி ஜெயிலர் அப்படின்னு வந்திருக்குங்க. யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயம். அதாவது கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட திரைப்படமாக ஜெயிலர் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை வந்து இந்த படத்தை அந்த படம் ரிலீஸ் ஆனான இதற்கு வந்த அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அனைவரையும் இந்த படத்தை பற்றி தேட வச்சுருக்கு, இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்துக்க வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து பார்க்க முடியுது. அதாவது சில பேர் கேட்குறாங்க, நான் உங்களுக்கு விஜய் பிடிக்காதா, எதுக்கு அவருக்கு நீங்கள் சரியான முறையில் வீடியோ போட மாட்டீங்க அப்படி மாதிரிலாம் கூட கேட்குறாங்க. தவறு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் வைத்து ஒருத்தர் தயாரிச்சிட்டு இருக்கார் இல்லையா லியோ படம், அந்த தயாரிப்பாளர்கள் சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ ஃபேக் ஐடியை உருவாக்கி ரஜினிகாந்த் அவர்களை ஜெயிலர் படத்தினுடையக்கு எதிராக நெகட்டிவ் விமர்சனம் பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசி அந்த ஆடியோ கசிஞ்சிருக்கு. இதுதாங்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒன்று நான் இப்பவும் சொல்கிறேன், நல்லா இருக்குதா படம், யாரும் தடுக்க முடியாது, நல்லா ஓடும். நல்லா இல்லையா ஓடாது, இதுதாங்க விஷயம். மக்களுக்கு பிடிச்சிருந்தா படம் ஓடும், மக்களுக்கு பிடிக்கலாம் ஓடாது. அதை விட்டுட்டு வன்மத்தை கற்குவதற்காக ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இறங்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால நான் உண்மையின் பக்கம் என்றைக்கும் இருப்பேன், பேசுவேன். இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய உச்சம் எனக்கு தெரியுங்க, இமயமலை அளவு உச்சம். விஜய் அவர்களுடைய உச்சமும் எனக்கு தெரியும். விஜய் வந்து ரொம்ப ஃபேமஸ் நடிகர்னு சொல்ல மாட்டேன், ஃபேமஸே இல்லாத நடிகர்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்க கொடுக்குற பில்டப்புக்கு அவர் உரியவரா அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்பும் பொழுது நான் கண்டிப்பாக அதை எழுப்பித்தானே ஆகணும். என்ன சொல்கிறீங்க? அதனால தானே தவிர்த்து அவங்க நேர்மையான முறையில் செயல்பட்டாங்கன்னா நம்ம ஏங்க போய் எதிர்த்துக்கிட்டு இருக்க போகிறோம்? வன்மத்தை பரப்பக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லை. அதனால தான் நான் சில பல வீடியோக்களில் எதிர்க்கிறேன். என்னை தவிர்த்து முழு நேரமும் அவரை எதிர்த்து வீடியோ போடுறது நமக்கு முக்கியம் இல்லை. இங்கே பாருங்கள் மோர்ஸ் மோஸ்ட் சர்ச்சு மூவியாக ஜெயிலர் இருக்குது, அதை கொண்டாடுவோம்.